நான் நைன்த் படிக்கும் போது எங்க அம்மா பழனி கணக்கம் பட்டி கூட்டிட்டு போனாங்க என் வயசுக்கு தகுந்த மாதிரி தானே வேண்டுமே டென் என் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களோ அது உண்மையாலுமே தாத்தா தான் அந்த கொஸ்டின் எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த முள்ளு நகரவே இல்லை இதெல்லாம் சத்குருவே சரணம் நான் நைன்த் படிக்கும் போது எங்கள் அம்மா பழனி கணக்கம்பட்டி கூட்டிகிட்டு போனாங்க அப்போ நான் பார்த்தோன்னே இவர் சாமியில் நான் கூப்பிடவே இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப போச்சு இந்த தாத்தாவை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வேண்டுனது வந்து என் வயசுக்கு தகுந்த மாதிரி தானே வேண்டுவேன் டென்த் பப்ளிக் வந்து ஈஸியாக இருக்கணும் நான் அதில் வந்து நல்லா படிச்சிருக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் நீங்கள் தான் கஷ்டப்படாமல் நான் எழுதிடணும்னு வேண்டினேன் அந்த எக்ஸாமே இல்லை நீ பாஸ் அப்படின்னு என் கையில் கொடுத்துட்டாரு அப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வச்சு தாத்தாவை அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் வந்து பஸ்ஸு விட்டுட்டேன் எங்கள் எங்கள் ஊர் வந்து கிராமம் அப்போ பஸ்ஸு விட்டுட்டால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் பஸ் வரும் பஸ்ஸு விட்டுட்டால் அது உள்ளே ரெண்டு மூணு கிலோமீட்ரு நடந்து போகணும் அப்போ நான் வேண்டேனே என்ன வேண்டேன்னா எனக்கு பஸ்ஸு விட்டுருச்சு தாத்தா நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் வந்து உதவி செய்யுங்க நான் இப்போ எப்படி நடந்து போகிறது அப்படின்னு கேட்டேன் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அது உண்மையாலுமே தாத்தா தான் அப்படியே இதே மாதிரியே பச்சை வேட்டி தலைப்பாக நான் நம்பவே இல்லை எனக்கு அப்படியே எதுவும் நடந்த மாதிரி ஆகிப்போச்சு பக்கத்தில் வந்தோடனே அவரே ஏறு அப்படின்னாரு நான் ஏறி உட்காந்துட்டேன் ஏறி உட்காந்தோனே அப்போ கூட என் இன்னும் என் பிரம்மன் தான் நினச்சேன் அப்புறம் ஒரு கடையில் நிறுத்தி புயலை வாங்கினார் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அது தாத்தாவே தான் தாத்தா அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குது தாத்தா அப்படி பேசுறதுக்கு தோணுது ஆனால் நான் ஒன்றுமே பேசவே இல்லை அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டு பொய்ப்பில்லை அப்படின்னு கேட்டார் நான் சந்தோஷமாக இப்போ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் யாருமே நம்ப மாட்டீங்க ஆனால் அது தாத்தா தான் இதே மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு ஃபெஷல் கிளாஸு பஸ்ஸு வந்து விட்டுட்டேன் மறுபடியும் பஸ் விட்டுட்டேன் அப்போ பஸ் விடும்போது தாத்தா பஸ்ஸு போயிடுச்சு தாத்தா நான் மறுபடியும் என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினேன் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் நான் பஸ்ஸை பிடிச்சிருவேன் தாத்தா நான் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவேன் தாத்தா அதுக்கு நன்றி தாத்தா அப்படின்னு நன்றி சொல்லி வேண்டினேன் நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ அந்த பஸ்ஸு பஞ்சரு அந்த பஸ் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு அதில் ஏறி நான் போனதுக்கு அப்புறம் வந்து டயரை மாற்றி பஸ் எடுத்தாங்க எனக்கு ரொம்ப சொல் சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் எனக்கு வந்து எக்ஸாம் நைன்த் எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல வந்து லாஸ்ட்டு கொஸ்டின் எழுதும் போது கடைசி பெல் அடிக்கிற டைம் ஆகிடுச்சு அப்புறம் வந்து அந்த கொஸ்டின் எழுதுனா பத்து மார்க் அதை விடுறதுக்கு எனக்கு மனசும் வரல ரெண்டு செகண்ட் என்னமோ தான் இருந்துச்சு தாத்தா அந்த கொஸ்டின் நான் எழுதி முடிச்சிடணும் நான் வேண்டினேன் மாதிரி நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ அந்த கொஸ்டின் எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த முள் நகரவே இல்லை இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறம் தாத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு என்ன மெயின் கான்செப்டுனா நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது அவ்வளவுதான் இப்படி இருங்க தாத்தா காப்பாத்துவார் நன்றி